ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எங்கள் அம்மாவும் எனக்கு அதே தேங்காய் எண்ணெயில் கருவேப்பில மருதாணி கரிசலாங்கண்ணி அரைச்சிட்டு அதை நிழலையே காய வச்சுட்டு அப்போ வந்து சீக்கா போட்டுருந்தோம். அப்போ நாங்கள் ஹாய்மா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் நிமிமா? என் பேர் பூங்குழலி. உங்களுக்கு நேட்டிவ் இங்கே தானே? எனக்கு நேட்டிவ் பிளேஸ் வந்து எங்களது திருத்தணி. பக்கத்து ஊரா? இருக்கும்போதே கேட்பாம்மா, எனக்கும் உன்ன மாதிரி பெரிய முடி வருமா அப்படின்னு கேட்பா. வரோம்மா, உனக்கும் வரணும். எப்படி வரணும்? என் அம்மாவுக்கு இருக்கிற உனக்கும் வரும்மா அப்படின்னு அப்போ சொல்ல. அப்போ நான் எனக்கு ராபென்சல் ராஜகுமாரி மாதிரி வருமா அப்படின்னு கேட்பா. யாருங்க அது ராபென்சல்? ராபென்சல் இஸ் எ டிஸ்னி கேரக்டர். ஓ ஓகே. அப்போ சின்ன வயசுலேயே கேட்பா, எனக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் அங்கே பார் மாடியிலேருந்து வருது, அது மாதிரி எனக்கு வரும். உனக்கும் வரும்மா அது மாதிரினா, அப்போ நீ எனக்கு வளர்க்க போய் அது மாதிரி நான் வருமா உனக்கு அது மாதிரி சொல்லுவேன். ஓகே. அவளுக்கு அந்த ஆசை இருந்ததுனால நான் சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு ரொம்ப கேர் பண்ணி அது மாதிரி. இப்போது இந்த டைமில் அவங்க ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் சொன்னாங்க, கரிசலாங்கண்ணி, ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ், மருதாணி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு ஆயில் ரெடி பண்ணாங்க. நீங்கள் உங்கள் ஹேரை மெயின்டைன் பண்ணும்போது அந்த டைமில் என்ன ஆயிலெலாம் யூஸ் பண்ணுங்க? அப்போது எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாவோட அம்மா எனக்கு அதே தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை, மருதாணி, கரிசலாங்கண்ணி, கீழாநல்லி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து, செம்பருத்தி பூ இருக்குது பாருங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அரைச்சிட்டு அதை நிழல்லையே காய வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் வந்து லைட்டாக சூடு பண்ணணும். சூடு பண்ணும் போது இதை எடுத்து அதில் போட்டு ஒரு நைட் போட்டுட்டோம்னா காலையில், மறுநாள் காலையில் அதை எடுத்து நல்லா வடிகட்டி அதில் வெந்தயமும் சேர்க்கணும். போட்டு வடிகட்டி அதை வச்சுட்டு அந்த ஆயில தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சூப்பர் சூப்பர். அப்போ வந்து சீக்கா போட்டுருந்தோம். அப்போ நாங்கள் என்னோடய ஏஜில் அப்போ சீக்கா போட்டுருந்தோம். அதுக்கப்புறமா தான் சீக்கான்றது அப்படியே அது கொஞ்சம் டைம் ஆகுது, போக முடியல, வர முடியலன்றதுனால ஷாம்புக்கு மாதிரி அதுலேருந்து ஷிக்கு எக்கு போட ஆரம்பிச்சு. ஓகே ஓகே. எனக்கும் அதான் பண்ணேன், இவளுக்கும் அதான் போட்டேன். ஓகே. இப்போ அந்த அழகிய கூந்தல் அப்படியே நீங்கள் காட்டுறீங்களா? பெரிய பல்லு வச்ச சீப்பு, அது சீக்கிரம் சிக்க உடைக்கும் சின்ன பல்ல போட்டு ரொம்ப சிக்காயிடும், அதனால பெரிய பல்லு வச்ச சீப்பு தான் யூஸ் பண்ணுவோம். சீப்பு யூஸ் பண்ணுறது, டவல் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு வேறு வேறு, அவளுக்கு வேறு சீப்பு, எனக்கு வேறு சீப்பு. எங்கள் வீட்டில் நாலு பேருக்கும் தனித்தனி தான் யூஸ் பண்ணுவோம் நாங்கள். ஏன்னா ஒருத்தர் தரையில் எதனா ஒரு டேட்டர் ஃபங்கா இருந்தாலும் அது அடுத்தவங்க தலையில் வந்து எஃபெக்ட் ஆகும். இப்போ ஏன்னா நம்ம வெளியிலலாம் போயிட்டு வரோம், நமக்கு யார் இது மூலயமா வந்துருக்கோம், அது வந்து அடுத்தவங்களுக்கு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணணும். தனித்தனியாக யூஸ் பண்ணணும், தனித்தனி சீப்பு அது மாதிரி யூஸ் பண்ணணும். சிக்கு உடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? லைட்டாக சிக்காகிடும், நம்ம சீப்பு வச்சு சில பேர் அடே பண்ணுவாங்க, ரொம்ப ஹார்டாக அப்படியெல்லாம் இல்லை. தலை குளிச்சுட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகிட்ட பிறகு பண்ணணும்னா அது வந்து சீக்கிரமாக வந்து உடையாது முடி. ஓகே. ஈரத்துலேயே பண்ணோம்னா ரொம்ப சிக்காயிடும், அதனால அப்படி எடுக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறமா உடைச்சோம்னா கேஷுவலாக வந்துடும். ஓகே ஓகே. மோஸ்ட்லி மேலேருந்து உடைக்கக்கூடாது சிக்கு, கீழேருந்து உடைச்சிட்டு போகணும், அப்போ வந்து சீக்கிரமாக வந்து வந்துடும் சிக்கு. மேலேருந்து உடைச்சா மேலேருந்து அப்படி சிக்காயிடும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நீங்கள் ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி சிம்பிளான ஒரு சில டிப்ஸ் கொடுக்கணும்னா எனக்கு கொடுப்பீங்க? ரொட்டீன் ஒன்று இருக்குது. ஸோ நைட்டில் வந்து அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ நைட்டில் தூங்கினா தான் வந்து எல்லாருக்குமே வந்து பாடியில் இருக்கிற முக்கியமான ஒரு சில விஷயம் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்படி இல்லாதமே ஃபோன் யூஸ் பண்ணுறது, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, இந்த மாதிரி ரொட்டீன் லைஃப்குள்ளே தான் இப்போ எல்லாருமே இருக்கும். அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரணுன்ற மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அது அப்படி பண்ணணும்னா வெளியில் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்சது வெளியில் ஃபுட்டு வந்து நிறைய அவாய்ட் பண்ணணும். வெளியில் ஃபுட் அதனால் ஆயில் வந்து வேறு வேறு யூஸ் பண்ணுவாங்க, அது மூலிமா அது உடம்புக்கு நிறைய வந்து பல பாதிப்புகள்லாம் வரும். அது மாதிரினா இல்லாமல் நம்ம வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டோம்னா அது நல்லது. அதில் சாப்பிட்றதுல வந்து நிறைய வந்து கீரை எடுத்துக்கணும். கீரை, பேரிச்சம்பழம் சாப்பிட்ணும். இது ரெண்டு, முருங்கைக்கீரை, அரைக்கீரை, பேரிச்சம்பழம், இது சாப்பிட்டாவே வந்து முடிக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்து. பப்பாளி பழம் சாப்பிட்ணும், இதை சாப்பிட்டோம்னாவே முடி நல்லா வரும். தேங்க்யூ ஸோ மச்மா, உங்களோட ப்ரெஷஸான டைமில் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க ஒத்துக்கிட்டதுக்கு. ப்ளஸ் அப்புறம் உங்கள் ரெண்டு பேரோட டிப்ஸுமே வந்து எங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே, ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனலை பார்த்துட்டு இருக்க அனைத்து வியூவர்ஸுக்குமே நீங்கள் சொன்ன டிப்ஸ், நல்லா தூங்கணும், ப்ளஸ் அந்த ஒரு சில இன்க்ரீடியன்ட் சொன்னீங்களே இதெல்லாம் சாப்பிடுங்க,
கரெக்டாக இருக்கும்னு சார். அதெல்லாம் கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்க, கேட்டிருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம சேனல் வியூவர்ஸுக்கு. உங்களோட இன்டர்வியூ வந்து ரொம்ப ப்ரெஷியஸாக இருந்தது. தேங்க்யூ. அண்ட் ஃபைனலாக ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி சைனிங் அவுட், விஜய் தர்ஷன்.